Hello friends, welcome back to Mom's Love Kitchen. Ella Nalla Irukinga. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது day in my life vlog தான். So school ஹாலிடேஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So நம்மளோட சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் திரும்ப ரெஸ்யூம் பண்ண போறேன். So போன வருஷம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய செடிகளாக இருந்துச்சு, நிறைய செடி வச்சிருந்தேன். இந்த வருஷம் நான் அப்படி வைக்கல. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கம்யூனிட்டியில பூச்செடி மட்டும்தான் வளர்க்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ரெண்டே தான். So அதனால நான் இந்த வருஷம் வெறும் ரெண்டு செடி மட்டும், அதுவும் ஜூன் மாசத்துல எது வருமோ அதை மட்டும் நான் போட போறேன். ஸோ இன்னைக்கு நான் இந்த 2 பூ போட போறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சம்மர் முடியறதுக்குள்ள இது பூத்துரும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நிறைய தொட்டி இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிற 2 மட்டும்தான், அதை கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சமாக அங்கே பச்சை பச்சையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மின்ட் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியன் ஷாப்பில் வாங்குற அந்த பஞ்ச் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் லீஃப்லாம் எடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்டெம் அப்படி நட்டு வச்சுட்டாலே கண்டிப்பாக அது வளர்ந்து வந்துடும். ஸோ இதுக்குன்னு நம்ம வந்து சீட்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் இந்த பூ வந்து இந்த வருஷம் எதுவுமே வைக்க வேண்டாம் தான் நினச்சேன். பட் இப்போ வைக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகணும், காலையில் எழுந்திரிச்ச உடனே சில வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதில் இந்த வேலையும் வரணுன்றதுக்காக நான் இப்போது அவசர அவசரமாக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஹாலிடேஸில் இருக்கிற இந்த குழந்தைங்களை எப்படி ஆக்குபைடாக வச்சுக்கலாம், அவங்களை எப்படி என்கேஜாக வச்சுக்கலான்றதை பற்றி என்னோட சில சஜஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ அவசர அவசரமாக இருக்கிற அந்த மார்னிங் டைம், அந்த கால வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பாஸ் வந்திருக்கு. ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு பாஸில் இருக்கும். ஸோ மார்னிங் டைம் நிறைய கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். நான் அந்த டைமை மோஸ்ட்லி வந்து மீ டைமாக யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வேன். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது, ஒரு சிம்பிளான ட்ராயிங் தான், வெறும் ஸ்கெட்ச் பென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். ஸோ என்னோட நிறைய வீடியோஸில் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம், ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரே வழி நீங்கள் வெளியே போகணும், இல்லை இவங்க கூட பேசணும் அப்படின்லாம் கூட ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் நீங்களாக ஒன்று பண்ணோன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆகும், உங்கள் மைண்டு நல்ல ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து கிளியர் தாட்ஸு, ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளேயே அது க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், அதில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணோம் அப்படின்னா அதனோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் குக் பண்ண வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரஞ்சு தான், ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் உடனே வெளியே போக வேண்டியது இருக்குது. அதனால் குவிக் சமையல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரே ஒரு கிரேவி, ஏன்னா வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு வெஜிடபிள் தான் காலிஃப்ளவர், அதை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம், ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய ஆனியனை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா. ஸோ இது வந்து ரைஸுக்குமே நல்லாயிருக்கும், இட்லி தோசை, அப்புறம் வந்து சப்பாத்தி, இல்லை புலாவுக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் அந்த வேலையும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 or 6 hours கழித்து தான் வரப்போகிறோம். அதனால தான் நான் இப்போது ரைஸாகவே செஞ்சுட்டேன் மார்னிங்கே. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பூ. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 வேளைக்காவது வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிப்போம். ஸோ இந்த காலிஃப்ளவர் கிரேவியோடு இன்றைக்கி நான் கொஞ்சமாக பொட்டேட்டோவும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், half teaspoon garam masala, half teaspoon seeragathul. The masala lighta ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் இருக்குல அதுவும் சேர்த்துக்கலாம். So ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற அந்த ஃப்ளாரட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். சோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா mix பண்ணுவோம். Mix பண்ணிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் இத மூடி போட்டு வேக வச்சிரலாம். சோ இன்னைக்கு நம்ம ரைஸ்க்கு தான் பண்ண போறோம்ன்றதால ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் செமி சாலிடா இருக்கணும். அதுக்காக நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இத வேக வச்சிட்டு போறேன். சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா வெச்சிட்டு நீங்க மசால் தோசைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வைப்போம்ல அதுக்கு பதிலா இத கூட வைக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம இத மூடி போட்டுட்டு வேக வச்சிரலாம். சோ இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போறோம். அது என்னன்றது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 4-5 முந்திரி, அப்புறம் நம்மளோட இந்த வெள்ளரி விதை இருக்குல அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைனான ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொட்டேட்டோ அப்புறம் இந்த காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்டா சேர்த்துப்போம். சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உங்களுக்கு இந்த கிரேவி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்சியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்படுச்சு அப்படினா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல அப்படினா ஜஸ்ட் நல்லா mix பண்ணிட்டு ஒரு கொதி வரணும். ஏனா இதுல இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு 2 நிமிஷம் இது கொதி வந்த பிறகு கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். சோ ரொம்ப சிம்பிள் ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு அந்த பிரஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே போய் பார்த்த ஒரு படம் தான் விக்ரம் மூவிக்கு தான் வந்திருக்கோம். சோ இந்த தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சோ யூசுவலாவே யூஎஸ்ல எல்லா தியேட்டர்லயும் எல்லா தமிழ் படங்களும் வந்துராது, சில படங்கள் தான் வரும். சோ தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படத்தோட லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த விக்ரம் மூவியும் இருக்கு. சோ மூவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களோட பாக்குறதுக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலுமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு படமா தான் இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். சோ நம்ம இந்த மூவி பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வீக்கான இந்த ஷாப்பிங்க்கு போக போகிறோம். ஸோ ஷாப்பிங்கில் யூஸ்வலாக நம்ம வந்து ஷாப்பிங் ஹால் பார்ப்போம். பட் இன்றைக்கி வந்து நான் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்ன நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்களையே நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துச்சா அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக இந்த டைம் நிறைய அடிஷ்னல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஷாப்பில் இருக்கிற ஃப்ரோசன் செக்ஷன். ஸோ யூஸ்வலாக வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளை தவிர்த்து நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் நிறையாவே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை சில பேர் வாங்குவாங்க. லைக் வந்து பராத்தாஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் பராத்தாஸ் இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு கிரேவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கா மசாலா, இந்த மாதிரி பாலக் பன்னீர், இந்த மாதிரி மசாலாலாம் காமன் அதெல்லாம் இருக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து எனக்கே கொஞ்சம் ஷாக்கு தான் ஆகிருக்கு. எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் போனால் மெனு கார்டு இருக்கும் இல்லையா, அந்த மெனு கார்டில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே நம்மளுக்கு ஃப்ரோசன் செக்ஷனில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷனே வந்து வெஜிடபிள்ஸ்க்கு இல்லை ஃப்ரூட்ஸ், ரேர் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் சின்ன வெங்காயம் எப்போவுமே கிடைக்காது, ஷேலட்ஸ் கிடைக்காது, பேர்ல் ஆனியன் கிடைக்கும் பட் ஷேலட்ஸ் கிடைக்காது. அப்புறம் முருங்கைக்காய், சீசன் இருந்தால் தான் கிடைக்கும், அதுவும் ரேராக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கருணக்கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது, இப்போ ஆச்சு ரேராக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஃப்ரோசன் தான் வாங்குற மாதிரி இருக்கும். சில ஃப்ரூட்ஸ், இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரோசனில் வந்து எப்போவுமே நம்மளுக்கு மாம்பழம் கிடைக்கும், அப்புறம் அந்த நெல்லிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்மளோட சவுத் இந்தியன் ஐட்டம்ஸே வந்து இது வரைக்கும் நான் பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்குங்க. புளி சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி, மெதுவடை, ரவா இட்லி, மசாலா இட்லி, ஊத்தப்பம், ஸோ இதெல்லாம் சட்னி வகைகள், மின் சட்னி, மெட்ராஸ் சட்னி, ஸோ சட்னியே ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா தோசை, ஆனியன் ஊத்தப்பம், மைசூர் மசாலா தோசை, ஆனியன் ரவா மசாலா தோசை, இதெல்லாம் நான் டேமரின் ரைஸ் அகைன். அப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பராத்தாஸ், இங்கே பார்த்தோன்னா கொத்து பரோட்டா, அது ஏதோ தோரன், இது மசாலா தோசை, ஸோ ரைஸ் ரொட்டி, வீட் பரோட்டா, பரோட்டா வந்து காமன் தான், எங்கே நிறைய கிடைக்கும். இது ஆனியன் வடை, சாம்பார், உளுந்து வடை, அடப்பிரதமன், வெண்டைக்காய் மசாலா, பஜ்ஜி, வறுத்தரைச்ச கிரேவி மிக்ஸ், அவியல், வட்டயப்பம், ஸோ இலை, இடியாப்பம், புட்டு, மைசூர் போண்டா, போண்டா, காசி அல்வா, இந்த ஜாக் ஃப்ரூட் வச்சு பண்ணுறது, அப்புறம் உப்புமா. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இதுதான் ஹைலைட், நான் இதுக்காக தான் எடுத்தேன். ஸோ பரோட்டாவில் பாருங்கள், ஃப்ரூட்டி பரோட்டா, வெஜ்ஜி பரோட்டா, அகெயின் ஃப்ரூட்டி பரோட்டாவில் ஆரஞ்சு பரோட்டா, சாக்லேட் பரோட்டா. ஸோ பரோட்டா கிட்ட நம்ம மாட்டின காலம் போய் நம்ம கிட்ட பரோட்டா மாட்டிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்கள இதை சாப்பிட வைக்கிறதுக்காக பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அவங்க போட தான் செய்வாங்க, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்றது நல்லது. ஸோ ஷாப்பிங் பண்ணி கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப் ப்ரூஸ்டர்ஸ்ன்றது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் வந்து நல்ல ஒரு ஒரிஜினல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து காஃபி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி காஸ்கோவுக்கும் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கு, அது என்னென்னு காமிக்கிறேன். ஸோ வழக்கம் போல் தக்காளி, அப்புறம் வந்து இது பன்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மர் ஆக்டிவிட்டி புக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிரேடுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ப்ரெப்பு மாதிரி இருக்கும், இல்லை வந்து ரொம்ப நிறைய டைம் இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு, ஸோ அவங்கள வந்து ஆக்குபைடாக வைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த விஷயம் இது. நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ், அப்புறம் இது ஷார்ட் பேண்ட்டு, சம்மருக்கு நல்லாயிருக்கும். ஸோ காஸ்கோவில் எப்போவுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் கிளாத்தோடது. அப்புறம் நூடுல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100% பியூர் செசமி ஆயில் காஸ்கோவில் இருக்குது, இப்போ தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட குக்கிங்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம். இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த கேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷாப்பில் வாங்கின செக்கு ஆயில் இருக்கு இல்லையா அது. ஸோ இதோட குவான்டிட்டி ஒரு லிட்டர் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா $23 to $24, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க இப்போது. இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த டின்னு காஸ்கோவில் வாங்கின ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலி ப்ரெஸ்டு தான். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர். ஸோ 1.5 லிட்டர் ஆயில் வந்து $16 வந்துச்சு. ஸோ ப்ரைஸ் படி பார்த்தோன்னா நம்ம ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக காஸ்கோவில் வாங்கினது நல்லாயிருக்கும். ஸோ ஜென்ரலாகவே காஸ்கோவில் வாங்குகிற ப்ராடக்டோட குவாலிட்டி பெட்டராக தான் இருக்கும் மிச்சம் அதர் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே சமயம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து ட்ரெடிஷ்னலி ப்ரெஸ்டு, எக்ஸ்பெல்லர் ப்ரெஸ்டுன்னு வாங்க. ஸோ அதாவது இது ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த கெமிக்கலும் சேர்க்கல, அதே மாதிரி எந்த மெஷினும் யூஸ் பண்ணல. இந்த ஸ்க்ரூ மெஷின் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம நார்மலாக அந்த செக்குக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே தான். ஸோ குவாலிட்டிலையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கீரை, பூண்டு, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. So, if you like this video, like and share and subscribe. If you want to see the bell button, press the bell button. Our channel, you can install and Facebook link. So, this is the video. Nandri, vanakkam.